ஹாய் குட்டீஸ், வணக்கம். வகுப்பு 3 தமிழ். இப்போ நூலகம் பாடம் பார்த்துட்ருக்கோம். இந்த நூலகம் பாடத்தில் பகுதி நான்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பத்தியை படிப்பேன். அந்த பத்தியிலிருந்து சில வினாக்கள் கேட்டால் அதை நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி பார்க்கணும். அப்போ எப்படி பதில் சொல்ல முடியும்? அந்த பத்தியை நல்லா நீங்கள் கவனிக்கணும். இது கவனித்தல் பயிற்சிக்கான பகுதி, ஓகேவா? அப்போ பகுதி 4 நாம் இப்போ பார்ப்போமா? சரி, உங்கள் புத்தகத்தில் பக்கம் 51 இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு கதையை பார்ப்போம், சரியா? புறாவும் எறும்பும். இந்த கதை ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். புறாவும் எறும்பும் நண்பர்கள். அவங்க எப்பவுமே வந்து ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எறும்பு ஒரு நாள் தண்ணியில் விழுந்து தத்தளிக்குது. உடனே புறா சொல்லுது, பயப்படாதே, நான் இலை கிள்ளி போடுகிறேன், அதில் ஏறி நீ தப்பி பிழைத்துக்கொள் அப்படின்னு சொல்லுது. இலையும் கிள்ளி போடுது. உடனே எறும்பு என்ன செய்யுது? இலை மேலே ஏறி தப்பிச்சிடுது. ஓகே, இப்படியே சில நாட்கள் போகுது. ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்காங்க. ஒரு நாள் வேடன் ஒருத்தர் அந்த காட்டுக்கு வராரு. புறா எதிர்பாராத நேரத்தில் வேடன் என்ன பண்ணுறாரு? புறாவை குறி வைக்கிறாரு. இது புறா கவனிக்கவே இல்லை, அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிட்டு இருக்கு. எறும்புக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அச்சிச்சோ, நம்ம நண்பனுக்கு ஆபத்து வந்துடுச்சே, நம்ம ஏதாவது செய்யணுமே நினச்சிக்கிட்டே நடந்து போய் முதல்ல என்ன செய்யுது, அந்த வேடனுடைய காலை பிடிச்சி வெடுக்குன்னு கடிக்குது. அப்படி கடித்த உடனேயே வலியால் அந்த வேடன் வந்து ஆன்னு கத்தி துடிக்கிறான். அந்த கத்தும்போதே அந்த சத்தத்தை கேட்ட புறா என்ன பண்ணுது? பறந்து ஓடிப்போகுது. இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? நண்பர்கள் எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும், சரியா? ஓகே, இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க பத்தியை படிப்போமா? அதுவும் ஒரு கதை தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்தாள் பூமலர். விளையாடுவதற்காக தன் தோழி மாலதியின் வீட்டிற்கு சென்றாள். வழியில் இரண்டு சிறுவர்கள் வேலியில் உள்ள ஓணானை அடிப்பதற்கு கையில் கல்லோடு குறிப்பார்த்து கொண்டிருந்தனர். பூமலர் அவர்களிடம், ஓணானை அடிக்காதீர்கள், உங்களை அடித்தால் உங்களுக்கு வலிக்கும் அல்லவா, அதுபோலத்தான் அதற்கும் வலிக்கும், எனவே உயிர்களை துன்புறுத்தக்கூடாது என்றாள். சற்று சிந்தித்த சிறுவர்கள் கற்களை கீழே போட்டுவிட்டு தங்களது செயலுக்கு வருத்தம் தெரிவித்தனர். இதுதான் உங்கள் பாடத்தில் கொடுத்துருக்காங்க. பக்கம் 51 பூமலர் ஸ்கூலில் முடிஞ்சு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து தோழி வீட்டுக்கு போகிறா. போகிற வழியில் சிறுவர்கள் வந்து ஓணானை அடிக்கிறாங்க, அடிக்கிறதுக்கு கல் எடுக்கிறாங்க, வேண்டான்னு சொல்கிறா. இப்போ இதிலிருந்து உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க, பூமலர் யார் வீட்டிற்கு சென்றாள்? பூமலர் யார் வீட்டிற்கு விளையாட சென்றால்? அவளுடைய தோழி மாலதி வீட்டிற்கு. சிறுவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தனர்? சிறுவர்கள் ஓணானை அடிக்க குறிப்பார்த்து கொண்டிருந்தனர், இல்லையா? இவ அந்த பக்கம் போகும்போது சிறுவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஓணானை குறிப்பார்த்து கொண்டிருந்தனர். உயிர்களை துன்புறுத்தாதீர்கள், உயிர்களை துன்புறுத்தக்கூடாது என்று கூறியது யார்? இந்த கதையில் உயிர்களை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னது யாரு? பூமலர் தானே சொன்னா? அப்போ இந்த கேள்விக்கான விடை பூமலர். அடுத்தது, இவ்வுரை பகுதியிலிருந்து நீ அறிந்து கொண்டது என்ன? இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? நான் இப்போ ஒரு பத்தி படித்தேன் இல்லையா, அதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பிற உயிர்களை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, சரியா? ஓகே, இதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொன்னேன்ல, புறா எறும்பு அப்படின்னு ரெண்டு நண்பர்களை பற்றின கதை. அதுலேயும் சில கேள்விகள் நான் கேட்குறேன், அதுக்குண்டான விடையை நீங்கள் சொல்லணும், சரியா? நன்றி, வணக்கம்.